அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே பார்ட் ஒன்னில் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு 12 ரூல்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்தோம். இப்போ கீழே சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன ஆன்சர் போடலான்னு பார்க்கலாம். மகாத்மா காந்தி - த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். இப்போ படிக்கும் போதே தெரிஞ்சிடுது மகாத்மா காந்தி சிங்குலர். ஸோ அந்த சிங்குலருக்கு உண்டான ஆக்சிலரி வெர்பை நம்ம போட்டால் போதும், இஸ். அடுத்து There - 10 dogs in my street. ஏற்கனவே 12 rules எக்ஸ்பிளைன் பண்ணதில் இது ஒரு ரூல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே தேரை சப்ஜெக்டாக நம்ம முடிவு பண்ண முடியுது. ஸோ டேஷுக்கு அப்புறம் இருக்க இந்த 10 dogs இதுதான் சப்ஜெக்டு. வெர்புக்கு அடுத்து இது ஃபாலோ ஆகிட்டு வரும். 10 dogs அப்படின்றது ப்ளூரல் இல்லையா, அதனால 10 dogsக்கு உண்டான அந்த ப்ளூரல் ஆக்சிலரி வெர்பை இங்கே போடணும், ஆர். அடுத்து they - 2 write the exercise neatly. அவங்க அந்த எக்ஸசைஸை நீட்டாக எழுதியாகணுன்றோம். அப்போ தே ப்ளூரல், அப்போ அந்த ப்ளூரலுக்கு உண்டான ஒரு ஆக்சிலரி வெர்பை நம்ம இங்கே போடுறோம். தே ஹாவ் டு ரைட் த எக்ஸசைஸ் நீட்லி. நெக்ஸ்ட் பட்டர் மில்க் - குட் ஃபார் ஹெல்த். மில்க்கு சிங்குலர் தான், அப்போ ஈஸ் போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் - குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரூட்ஸ் பழங்கள், அப்போ ப்ளூரல், அதனால் ப்ளூரலுக்கு உண்டான ஆக்சிலரி வெர்ப் ஆர் போட்டால் போதும், ஆர். ஸோ இதுதான் அந்த 5 exercise உங்களுக்கு. ஜஸ்ட்டு அந்த 12 rules அப்ளை பண்ணுறோம் இங்கே, அவ்வளோதான். அடுத்து ஒரு 10 sentence எக்ஸசைஸாக இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், பி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. த குவாலிட்டி ஆஃப் தால், ஆஃபுக்கு அப்புறம் பார்த்தா தால் சிங்குலர் இருக்குது. இங்கே ஈச்சு அது போலலாம் வரல, ஈச்சு நெய்தர் வந்து ஆஃப் வந்தால் தான் நீங்கள் இங்கே இருக்கிறத பார்க்கணும். அதெல்லாம் வராத வந்திருக்கிறதுனால இதுவும் ரூலில் இருக்குது. அப்போ தால் சிங்குலர்ன்றதுனால நம்ம சிங்குலர் ஆக்சிலரி வெர்ப் ஒன்று போட்டால் போதும், ஈஸ். த ஹார்ஸ் கேரேஜ் - அட் த டோர். ஹார்ஸ் கேரேஜ் குதிரை தங்குகின்ற அந்த ஒரு இடம், அப்போ சிங்குலர் தான், அதனால் ஈஸ் போட்டால் போதும். மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் - கம். என்னுடைய நண்பரும் ஆசிரியருமான அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டு பேரும் சேம் பர்சன், அப்போ ரெண்டு பேரும் வந்தாங்க, இப்போ தான் வந்தாங்கன்றதுனால ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு உண்டான ஒரு சிங்குலர் ஆக்சிலரி வெர்ப் போடுறோம், ஹேஸ். அடுத்து யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம். கொஷின் கேட்குறாங்க, அப்போ ஆக்சிலரி வெர்ப் ஃபஸ்ட்டாக வச்சு கொஷின் ரைஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் ஃபாதரும் மதரும் வீட்டில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொஷின். ஸோ ஃபாதர் வேறு, மதர் வேறு, ரெண்டும் வேறு வேறு ஆள், அப்போ ப்ளூரல் வெர்ப்னு நம்ம போடுறோம், ஆர். ஹானர் அண்ட் க்ளோரி - ஹிஸ் ரிவார்டுன்னு இருக்குது. பெருமையும் புகழும் அவனுக்கு கிடைத்த ரிவார்டுன்றோம். ஸோ அது ரெண்டுமே சேம் கான்செப்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம ஏற்கனவே அந்த 12 rules பார்த்துருக்கோம். 2 singular subjects சேம் கான்செப்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் சிங்குலர் வெர்பு தான் எடுத்துக்கும். அடுத்து த ஷிப் வித் இட்ஸ் க்ரியூ - சேலிங் குட். இப்போ இதில் பாருங்கள், வித்துன்ற வேர்டை பயன்படுத்தி இந்த 2 sentences ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ வித்துன்ற வேர்டை பயன்படுத்தி ஜாயிண்ட் ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே இங்கே ரூலில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 7th rule பாருங்கள், வித்து டுகெதர் வித்து அண்டு நாட்டு பிசைட்ஸு நோ லெஸ் தென். இதெல்லாம் வந்ததுன்னா சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே த ஷிப்பு வித் இட்ஸ் க்ரியூ, ஷிப்பும் அதனுடன் இருக்கிற அந்த டீம் ப்ளஸ் கேப்டன் இவங்கன்னு இங்கே சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே வித்து வந்ததுனால சிங்குலர் சப்ஜெக்ட்டு போடுறோம், ஷிப்புக்கு உண்டான சிங்குலர் சப்ஜெக்ட்டு, ஈஸ். இங்கே 2 இருக்கேன்னு நீங்கள் 6 போடக்கூடாது. அடுத்து குலிவர்ஸ் ட்ராவல்ஸ் - அன் எக்ஸலண்ட் ஸ்டோரி. இது ஒரு பயங்கரமான கதைன்றாங்க. அப்போ குலிவர்ஸ் ட்ராவல்ஸ்ன்றது ஒரு புக்கு, அப்போ சிங்குலர். இதுவும் ரூலில் நம்ம பார்த்துருக்கோம், கண்ட்ரி நேமோ ப்ராவின்ஸ் மாகாண நேமோ புக்கு நேமோ வந்தால் சிங்குலர் தான் போடணும். அடுத்து நெய்தர் நார் வந்ததுனாலே அந்த ஈச்சி நெய்தரில் பார்த்துருப்போம், சிங்குலர் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நெய்தர் ஈச்சி எய்தர்லாம் வந்தால் சிங்குலர் வெர்பு போடணும்னு, இஸ் தான் போடுறோம். அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் - பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. இதுவும் சொல்லிட்டேன் அந்த லாங்குவேஜ், ஏற்கனவே தமிழ் ஈஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்ஸ். இங்கே எஸ் சேர்ந்துருந்தாலும் பார்க்கும்போது ப்ளூரல் ஃபார்மாக தெரிஞ்சாலும் மீனிங் வந்து கணிதம் அப்படின்ற ஒன்று தான் குறிக்குது, சிங்குலர் தான் குறிக்குது. அதனால் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், சிங்குலர் வெர்பு தான் போடணும். அடுத்து 15 minutes - allowed டு ரீட் த கொஷின் பேப்பர். இது கொஞ்சம் ட்விஸ்டட் சென்டென்ஸ் உங்களுக்கு. இதை பார்க்கும்போது நீங்கள் 15 நிமிடங்கள் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு இருக்குது. 15 நிமிடங்கள் ப்ளூரல் தான், ஆனால் நம்ம ஏற்கனவே அந்த ரூலில் பார்த்தோம் பாருங்கள், 30 liters of milk ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா பார்ட் 1 அதே தான்.
அப்போ 30 liters ஆஃப் மில்க்கை தான் அது வந்து அந்த ஹோல் அமௌண்ட்டு கன்சிடர் பண்ணுது. அதே போல் தான் இங்கே 15 minutes ஆஃப் டைமை இது கன்சிடர் பண்ணுதுன்னு அர்த்தம், 15 நிமிட நேரம்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன இருக்குது, நேரம் அப்படின்ற ஒரு சிங்குலர் நவுன் இருக்கிறதா அர்த்தம். அப்போ நேரம்ன்ற சிங்குலர் நவுன் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன போடணும், சிங்குலர் வெர்பு தான் போடணும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் மாணவர்களே, கீழே சிங்குலர் ப்ளூரல் சில கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், அதை பார்த்துங்க. இந்த எக்ஸசைஸ் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இதில் இருந்தே கூட ஒரு சென்டென்ஸ் வர வாய்ப்பு உண்டு. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் ஐ எம் ராம்ஜி, டேக் கேர், பை பை.